Hi friends, it's me Dharnishree. Welcome back to my channel Dharnishree A2Z. So இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒட்டவாவில் நாங்கள் என்னென்ன ப்ளேஸஸ்க்கு போனோம், அங்கே என்னெல்லாம் இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒட்டவான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு லொக்கேஷன் மட்டும், அங்கே வந்து ஒட்டவான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிக் லேட் ஹவுஸில் எழுதியிருந்தது. அதை சுற்றி இந்த கார் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சுற்றி வந்துட்டே இருந்தது. இது ஜஸ்ட் ஒரு லொக்கேஷன், எல்லாருமே அந்த இதுக்கிட்ட போயிட்டு பிக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் அதில் இருந்தது, அங்கே இருந்தது. சம் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் ஹேண்டில் பண்ணால் அங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். சம் ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் ஓப்பன் ஸ்டேடியம் மாதிரியான ஒரு இதில் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணி நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தென் இது எங்கே அப்படின்னா, கனடா ஒட்டவாவில் உள்ள ஒரு எக்ஸ்போ. எந்த மாதிரி அப்படின்னா, கனடாவில் உள்ள ஏவியேஷன் அண்டு ஸ்பேஸ் ரிசர்ச் மியூசியம் மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் இருந்திருக்கும் இல்லையா, எந்தெந்த மாதிரி இப்போ பைப்ளேனாக இருக்கட்டும், இல்லை பிளெயினாக இருக்கட்டும், ஆர் லைக் ஹெலிகாப்டர், அதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும், ஓரளவுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நமக்கு வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பெர்மனண்ட் மியூசியம், ஸோ நம்ம எப்போ வேணால் போய் பார்த்துக்கலாம். தென் இது வந்து ஒரு கேம், ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கலி நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம விங்ஸுக்கு பதிலாக வந்து நம்ம கை அந்த மாதிரி ஆட்டி ஆட்டி ஹேண்ட்ஸை ஃப்ளை பண்ணுற மாதிரி வச்சோன்னா நம்மளை அதை டிடெக்ட் பண்ணுது. நம்ம பண்ணுற மாதிரி அதுவுமே நம்மளே ஒரு ட்ரைவ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. ஜஸ்ட் அ கேம் தான், பட் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஜாய்ஸ்டிக் மாதிரி தான் வச்சு விளையாண்டுருப்போம், இந்த மாதிரி விளையாண்டுருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. மேலே டைமிங் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான், இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருந்துச்சு இதில். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ரொம்ப பேசிக், ஜஸ்ட் ஒரு ஆக்டிவாக இருந்தாலே போதும். செகண்ட் லெவல் வந்து ஷூட் பண்ணலாம் ஆரம்பிச்சுடுவாங்க, அவங்ககிட்ட நம்ம எஸ்கேப் ஆகி போகணும், அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தென் நிறைய பைப்ளைன்ஸ் வந்து ஷோக்கு வச்சுருந்தாங்க. அது எப்போ கண்டுபிடிச்சாங்க, இதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அது என்னென்ன யூசஸ் ஆகும், அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், அந்த மாதிரி. இதில் வந்து நிறையா பிளைன்ஸ் லைக் அந்த வார்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, கன்னோட சேர்ந்து புல்லட்ஸ் எல்லாம் அட்டாச்சு ஆகிற மாதிரியான பிளைன்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ எல்லாமே அதில் வந்து வச்சுருந்தாங்க. இது ஒரு மியூசியம் மாதிரி தான், மியூசியம் தான், பெர்மனெண்ட் மியூசியம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, உள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும், அதுதான் அது. ரெட்பேர்ட்னு போட்டிருந்துச்சு. இதுவுமே இந்த ரெட்பேர்டுமே வந்து ஒரு கேம் தான், ஸோ கேம் ஆக்டிவிட்டி தான். தென் இந்த மாதிரி குட்டி குட்டி பைப்ளைன்ஸ் வந்து கிட்ஸுக்கு வச்சுருந்தாங்க, அது வந்து மூவ் ஆகுது, உட்டனில் வச்சுருந்தாங்க. ப்ளே ஏரியா தனியாக ஒதுக்கி விட்டுருந்தாங்க. ஸோ அங்கே தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பைப்ளைன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது தான் வந்து பைப்ளைன் ட்ரிப்பு, அதோடய ட்ரிப்பு, அந்த வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு பைப்ளைன் சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது தான். ஸோ இது ஃபுல்லாகவே வியூஸ் இப்படி தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அந்த இது டிக்கெட் வாங்குகிற இடத்துல வந்து இந்த பைப்ளைனுக்குரிய டிக்கெட் வாங்குகிற இடத்துல தான் இந்த ஒரு மானிட்டர் வச்சு ப்ளே ஆகிட்டே இருந்தது. வியூ எப்படி இருக்கும், எங்கெங்கே போகும்னு சொல்லிட்டு. இது வந்து ரிவர்ஸ் சைடு வியூ, ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அந்த டோர் வழியாக வெளியே போயிட்டு நம்ம அந்த இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அதான் கான்செப்ட். தென் இந்த மாதிரி நிறையா இது வச்சுருந்தாங்க, குட்டி 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 இல்லை, கொஞ்சம் பெருசாகவே நம்ம உள்ளே போயிட்டு சீட்டில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், பைப்ளைன் ரோட் அதை வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி. தென் கேம்ஸுமே இருந்தது, நம்ம உள்ளே போய் உட்காந்து விளையாடுற மாதிரி, கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கெல்லாம், அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ இது வந்து அந்த கிட்ஸு விளையாடுற அந்த குட்டி பைப்ளைன். தென் இது தான் வெளியே, இதில் தான் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பைப்ளைன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் ரெண்டு இருந்தது, ஒன்று வந்து ரிவர்ஸ் சீட் கொண்டு போவாங்க, தட் இஸ் ரிவர் பக்கத்தில் கொண்டு போயிட்டு வருவாங்க. இன்னொன்று வந்து ஒட்டவா பார்லிமெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த சைடு சிட்டி அந்த டவுன் டவுன் அந்த சைட் ஃபுல்லாக கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ இருக்கிறதுல எது பெஸ்ட்டு அப்படின்னா ரிவர்ஸ் சைட் போகிறது தான், பிகாஸ் ரிவர்ஸ் சைடு வந்து நிறையா இதெல்லாம் பண்ணுறாங்க, அட்வென்ச்சரிங்காக கொஞ்சம் கீழே கொஞ்சம் லோ டெப்த்தாக போயிட்டு அப்புறம் மேலே வந்துட்டு இது நிறையா கட்ஸ் அடிக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப த்ரில்லிங், கொஞ்சம் இல்லை ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது, கொஞ்சம் பயமாகவே இருந்தது. ஆனால் இப்போ வந்து நம்ம டவுன் டவுன் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து அப்படிலாம் பண்ண முடியாது இல்லையா, பிகாஸ் பப்ளிக் இருப்பாங்க, கீழெலாம் போக முடியாது. தென் டால் டால் பில்டிங்ஸ் இருக்கும், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு வியூ, டாப் வியூ எப்படி இருக்கும்,
இப்போ வந்து நம்ம ட்ரோன்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று என்ன விஷயம்னா, இதில் வந்து ரெண்டு பேர் தான் போக முடியும். ஸோ ரெண்டு சீட் தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில், பின்னாடி வந்து ஒரு டிரைவ் பண்ணுறவர் வந்து பைலட் உட்காந்துருப்பாங்க பின்னாடி. ஸோ ரெண்டு பேர் தான் போக முடியும். நாங்கள் வந்து ரிவர்ஸ் ஆகி தான் போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு எவர் க்ரீன் லுக் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. தென் இது எல்லாமே அங்கே உள்ள பைலட்ஸு அவங்க என்னென்ன இது பண்ணியிருக்காங்க, அவங்க நேம் என்ன, அவங்க டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே இருந்துச்சு. இவங்க எல்லாமே அச்சீவ் பண்ணவங்க. ஸோ அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேட்டலைட் அவங்க வந்து இது பண்ணி கொண்டு போகிறாங்க, ராக்கெட்டு ஏதாவது சம்திங் கொண்டு போகிறாங்கன்னா அவங்க எத்தனை தடவை போயிருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் போட்டிருந்தாங்க. தென் இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ளோர் மாதிரி, ஒரு குட்டியாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலேருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். மேலேருந்து அப்பர் வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நாங்கள் மேலே போயிருந்தோம். பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது, பெருசு பெருசாக ரொம்பவே நிறைய விஷயங்கள் இருந்தது. நாங்கள் எல்லாமே பார்த்துட்ருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய வந்து ஆக்சுவலி இதெல்லாமே யூஸ் பண்ணது, அவங்க யூஸ் பண்ணதை மியூசியம் மாதிரி வச்சு அதை வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயம், ஒரு சில இதெல்லாம் லைட் லைட்டாக உடஞ்சிருந்தது, அவங்க யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாமேவும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதில் பாருங்கள், மேலே வந்து அந்த புல்லட்ஸ் போடுற அந்த இது இருக்கும். ஸோ நான் அது போருக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுதான், இதில் வந்து அந்த மேலே உள்ள அந்த புல்லட்ஸ் எல்லாம் போடுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய 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 வெரைட்டிஸ் இருந்துச்சு, குட்டி குட்டி இதுவும் இருந்துச்சு. மோஸ்ட்லி இது வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஏரோஸ்பேஸில் இந்த மாதிரியான இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டர், குட்டி மோட்டார் மாதிரி வச்சு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, தென் உள்ளே எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. தென் உள்ளே எந்த மாதிரி உட்காரணும், அங்கே என்னென்னலாம் இருக்கும், எந்த மாதிரி மிஷினரிஸ் இருக்கும், நம்ம எப்படி வந்து ஒரு சிம்பிள் பேசிக் பிளேன் டைப்பு பிளேன் மாதிரி இருக்குது, இப்போ லைக் ஃப்ளைட்டோ இல்லை ஹெலிகாப்டரோ சம்திங் ஏதோ ஒன்று வந்து குட்டியாக இருக்குன்னா நம்ம அதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி வந்து நம்மளே செஞ்சு பார்க்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்தது. ஸோ நாங்கள் தான் அந்த இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம அவங்கள கூப்பிட்டு போயிருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த மாதிரி நல்லா இருந்தது. தென் இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், லேடி டைவ்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கிள், ஆக்சுவலி பஸ் மாதிரி இருந்துச்சு, ஷிப்பு ஷேப்பில் உள்ள ஒரு பஸ்ஸு. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரோட்லேயும் அது போகும், தண்ணியிலையும் அது போகும். ஸோ அதுதான் ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டுருந்தோம், அப்போது அது வந்து உள்ளே டைவ் அடித்தது. ஸோ நாங்கள் அதை வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் அது, லேடி டைவ். ஸோ இந்த மாதிரி ரோட்லேயும் போகும், தண்ணியிலையும் போகும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு கேமில் வந்து உண்டு, ஜிடிஏ நினைக்கிறேன் சம்திங் ஒரு கேமில் உண்டு. ஒரு கார் இருக்கும், அது வந்து ரோட்டில் போயிட்டே இருக்கும், சம் ஷார்ட்கட்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டக்குன்னு டைவ் அடித்து தண்ணியிலையும் போகும். இப்போது இருக்கான்னு தெரில, பட் நான் கிட்டாக இருக்கும்போது நான் விளையாண்டுருக்கேன், ஒரு 9th 10th சம்திங் படிக்கும் பொழுதுலாம் விளையாண்டுருக்கேன், என் தம்பி எல்லாருமே சேர்ந்து விளையாடுவோம். ஸோ இது வந்து நாங்கள் போனது பைப்ளைனில் நாங்கள் போயிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வியூஸ், ஸோ இது தான், இது ஃபுல்லாக தான் அங்கே வந்து நடந்தது. இந்த ஸ்பேஸ் மியூசியமில் வந்து இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. தென் இதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இதில் போயிட்டு இருக்கும்போது வந்து காற்று பயங்கரமாக அடித்தது. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், இதுக்கு மேலே வச்சோன்னா பயங்கர காற்று அடித்தது. நான் மொபைலில் தான் எடுத்தேன், ட்ரைபாடும் என்னால் எடுத்துகிட்டு போக முடியல, நான் மறந்துட்டேன். பேக்கெல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க, ஸோ என்னால் எடுக்க முடியல. மேபி வேறு ஏதாவது டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி எடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு, பிகாஸ் அது அவ்வளோ நல்லா இருந்தது. வியூஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நான் ரொம்ப கொஞ்சம் தான் இதில் வீடியோவில் போட்டிருக்கேன், அங்கே போய் பார்க்கும்பொழுது ரொம்பவே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸுங்க, அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்பேஸ் மியூசியத்தில் வந்து இருந்த விஷயங்கள்.
தென் வேறு எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பட்டனில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் அந்த ரிசர்ச் அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் இதேவும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். இன்னொரு வீடியோவில் நல்லா டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். So thank you guys, thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல் தர்னிஸ்ட்ரி A to Z. Thank you.